என் பெண்ணையா வளர்ந்துட்டான் அப்படின்னு சொல்றதுல நம்ம பெருமைப்படலாம். என் பொண்ணு வளர்ந்துட்டா, மெச்சூர் ஆயிட்டா, நல்ல மென்டலி மெச்சூரா இருக்கா, பெருமைப்படலாம். அதை பார்த்து மிரட்சி அடையும் பொழுதுதான் எங்க பையன் வளர்ந்துட்டான்னு சொல்லிட்டாக்கா அவன் வந்து ரொம்ப அதிகமா போயிடுவானோன்னு பயப்படும் போது மீறி எகிரி போகிறதுக்கு வாய்ப்பு. இதில் முக்கியமா செய்யக்கூடாது என்ன தெரியுங்களா, சில பேர் ரொம்ப கண்டிப்பாங்க, அளவுக்கு அதிகமா கவனிப்பாங்க, அது ரொம்ப கூடவே கூடாது. அளவுக்கு ஏன் பாப்பா எனக்கு ஒண்ணும் தரல, நான் படிக்கும் போது கிழிஞ்ச டிராயர் போட்டு ஸ்கூலுக்கு போனேன், அதனால போ உனக்கு 50 செட்டு துணி. ஒரு வீட்டுல வந்து 10 செட்டு செப்பல் இருக்கு, இதெல்லாம் அதிகப்படியான கவனிப்பு. இந்த அதிகப்படியான கவனிப்பு அவனுக்கு ஆபத்தில் அவனை கொண்டு போய் விடும். இந்த கிராமத்துல ஒரு வழக்கு சொல் ஒன்று இருக்கு, மாதாளிச்சு போச்சுன்னு இல்லையா சார், மாதாளிச்சு போச்சுன்னு, அதாவது ரொம்ப பிரம்மாண்டமா வளர்ந்துருது. இந்த தண்ணி நல்லா ஓடிட்டு இருக்கிற இடத்துல ஒரு வாழை மரம் இருக்குன்னு வச்சுங்களேன், தண்ணி நல்லா ஓடிட்டு இருக்கு, எப்பவுமே ஓடிட்டு இருக்கும். அந்த வாழை மரம் பாத்தீங்கன்னா ஜெஜாண்டிகா நல்லா பெருசா வளரும், ஆனா குல சின்னதா இருக்கும், டேஸ்ட் இருக்காது பழத்துல, டேஸ்ட் இருக்காது பழத்துல. பழம் மரம் பார்க்கறதுக்கு ஜேஜாண்டிகா இருக்கும், ஆனா லிமிட்டடான ஒரு தண்ணி ஊத்தி வளர்த்த மரம் சாதாரணமா இருந்தாலும் அதில் பழம் டேஸ்டா இருக்கும். இந்த மாதிரி நம்ம வந்து அந்த குழந்தைகளுக்கு ரொம்ப அதிகப்படியான இது கொடுக்கிற பட்சத்தில் ஆட்டோமேட்டிக்கலா இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் வர ஆரம்பிச்சு விடும். இது வந்து தயவு செய்து அவ்வளவு கொடுக்காதீங்க. அளவுக்கு அதிகமான கவனிப்பில் வளர்க்கப்படும் பிள்ளைகள் பின்னால தன்னுடைய ஆளுமை, அந்த பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் அவங்களுக்கு கம்மியாயிடுது. அவங்க எதிர்க்கெடுத்தாலும் தன்னுடைய தாய் தகப்பனாரை எதிர்பார்க்கிறாங்க. நாளைக்கு கல்யாணம் ஆனவங்க ஏன் எனக்கு வந்து எங்கிட்ட நிறைய ப்ராப்ளம்ஸ் வருது, கவுன்சிலிங் ஆஃப்டர் மேரேஜ் வித்தின் 1 இயர்ல நிறைய ப்ராப்ளம் டைவர்ஸ் வரைக்கும் போது. என்ன பையனுக்கு தெரியல எப்படி வைஃப் ஹேண்டில் பண்றதுன்னு தெரியல, பொண்ணுக்கு தெரியல எப்படி ஹஸ்பண்டோட ஹேண்டில் பண்ணதுன்னு தெரியல. காரணம் ஓவரான கவனிப்பு. அங்க போய் மாமியார் ஊட்டணும்னு நினைச்சா முடியுமா, வீட்டில் இருக்க மாதிரி அவர் வருன்னு நினைச்சா முடியுமா? சோ அதனால் அதிகப்படியான கவனிப்பு வேண்டாம்.